அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 904 × 536 இதை கால்குலேட் பண்ணோம்னா 544 இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் 538. அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது பெருக்கல் முறையில் 671 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம், 380 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 380 × 671 கால்குலேட் பண்ணோம்னா 254 980. இதில் கடைசி நம்பர் 980 நோட் பண்ணிக்கிறோம், 980. ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 639. ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு 639 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 639 × 671 இதை கால்குலேட் பண்ணோம்னா 428 769. இதில் கடைசி நம்பர் 769 நோட் பண்ணிக்கிறோம், 769. ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 494. ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு 494 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 494 × 671 அதை கால்குலேட் பண்ணோம்னா 331 474. இதில் கடைசி நம்பர் 474 நோட் பண்ணிக்கிறோம், 474. அடுத்து பார்த்தீங்கன்னா 885 × 671 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது 885 × 671 அதை கால்குலேட் பண்ணோம்னா 593 835. இதில் கடைசி நம்பர் 835 நோட் பண்ணிக்கிறோம், 835. அடுத்து பார்த்தீங்கன்னா 276 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 276 × 671 இதை கால்குலேட் பண்ணோம்னா 185 196. இதில் கடைசி நம்பர் 196 நோட் பண்ணிக்கிறோம், 196. அடுத்து பார்த்தீங்கன்னா 440 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 440 × 671 இதை கால்குலேட் பண்ணோம்னா 295 240. இதில் கடைசி நம்பர் 240 நோட் பண்ணிக்கிறோம், 240. இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு, ரெண்டாம் நம்பரும் 027. 0 பார்த்தோம்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு. 027 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 027 × 671 அதை கால்குலேட் பண்ணோம்னா 181 17. இதில் கடைசி நம்பர் 117 நோட் பண்ணிக்கிறோம், 117. ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 371. ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு 372 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 372 × 671 அதை கால்குலேட் பண்ணோம்னா 249 612. இதில் கடைசி நம்பர் 612 நோட் பண்ணிக்கிறோம், 612. இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு, அதாவது ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் 192. ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு. 192 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 192 × 671 இதை கால்குலேட் பண்ணோம்னா 128 832. இதில் கடைசி நம்பர் 832 நோட் பண்ணிக்கிறோம், 832. ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 912. ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு 912 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 912 × 671. இதை கால்குலேட் பண்ணோம்னா 611 952. இதில் கடைசி நம்பர் 952 நோட் பண்ணிக்கிறோம், 952. ரெண்டாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 682. ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு 682 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 682 × 671. இதை கால்குலேட் பண்ணோம்னா 487 622. இதில் கடைசி நம்பர் 622 நோட் பண்ணிக்கிறோம், 622. அடுத்து பார்த்தீங்கன்னா 811 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 811 × 671. இதை கால்குலேட் பண்ணோம்னா 454 181. இதில் கடைசி நம்பர் 181 நோட் பண்ணிக்கிறோம், 181. எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 869. எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு 869 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 869 × 671. இதை கால்குலேட் பண்ணோம்னா 583 099. இதில் கடைசி கணவர் 099 நோட் பண்ணிக்கிறோம், 099. ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 729. ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு 729 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 729 × 671. இதை கால்குலேட் பண்ணோம்னா 489 159. இதில் கடைசி கணவர் 159 நோட் பண்ணிக்கிறோம், 159. ஒன்றாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 331. ஒன்றாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு 331 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 331 × 671. இதை கால்குலேட் பண்ணோம்னா 222 101. இதில் கடைசி நம்பர் 101 நோட் பண்ணிக்கிறோம், 101. அடுத்து பார்த்தீங்கன்னா 954 × 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 954 × 671. இதை கால்குலேட் பண்ணோம்னா
640, 134, இதில் கடைசி நம்பர் 134 நோட் பண்ணிக்கிறோம். 134 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 553 மூணாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 553 பெருக்கள் 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 553 பெருக்கள் 671 இதை கால்குலேட் பண்ணோம்னா 371 063 இதில் கடைசி கொண்டு 063 நோட் பண்ணிக்கிறோம். 063 ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 904 ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் த பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 904 பெருக்கள் 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 904 பெருக்கள் 671 கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 904 பெருக்கள் 671 அதை கால்குலேட் பண்ணோம்னா 606 584 இதில் கடைசி நம்பர் 584 நோட் பண்ணிக்கிறோம். 584 இதில் ரெண்டு நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் 538 அஞ்சாம் நம்பர் ஏ போலையும் எட்டாம் நம்பர் சி போலையும் பாஸ் ஆயிருக்கு. 538 பெருக்கள் 671 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 538 பெருக்கள் 671 அதை கால்குலேட் பண்ணோம்னா 360 998 இதில் கடைசி நம்பர் 998 நோட் பண்ணிக்கிறோம். 998 இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா, ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது 12/7/2024 நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 13ஆம் தேதி கர்ணியா 662 ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுக்கு வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1-0 நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1 நம்பர் ஏ போல் வந்து 10 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 1 நம்பர் பி போல் வந்து 7 நாள் ஆச்சு, 1 நம்பர் சி போல் வந்து 4 நாள் ஆச்சு, 2 நம்பர் ஏ போல் வந்து 14 நாள் ஆச்சு, இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும், 2 நம்பர் பி போல் 5 நாள் ஆச்சு, 2 நம்பர் சி போல் வந்து 8 நாள் ஆச்சு, 3 நம்பர் ஏ போல் வந்து 4 நாள் ஆச்சு, 3 நம்பர் பி போல் இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க, 3 நம்பர் சி போல் வந்து 2 நாள் ஆச்சு, 4 நம்பர் ஏ போல் வந்து 13 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும், 4 நம்பர் பி போல் வந்து 13 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும், ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸில் வந்துங்காட்டி இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும், 4 நம்பர் சி போல் வந்து 1 நாள் ஆச்சு, 5 நம்பர் ஏ போல் வந்து இன்னைக்கு இனி கொடுத்துக்கிறாங்க, 5 நம்பர் பி போல் வந்து 2 நாள் ஆச்சு, 5 நம்பர் சி போல் வந்து 16 நாள் ஆச்சு, மாதத்தில் 14 மேலே போயிருக்குது, 6 நம்பர் ஏ போலந்து 8 நாள் ஆச்சு, 6 நம்பர் பி போலந்து 6 நாள் ஆச்சு, 6 நம்பர் சி போலந்து 14 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும், 7 நம்பர் ஏ போலந்து 5 நாள் ஆச்சு, 7 நம்பர் பி போலந்து 14 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும், 7 நம்பர் சி போலந்து 11 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும், 8 நம்பர் ஏ போலந்து 6 நாள் ஆச்சு, 8 நம்பர் பி போலந்து 8 நாள் ஆச்சு, 8 நம்பர் சி போலந்து இன்றைக்கி இவங்க கொடுத்துக்கிறாங்க, 9 நம்பர் ஏ போலந்து 1 நாள் ஆச்சு, 9 நம்பர் பி போலந்து 10 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும், 9 நம்பர் சி போல் வந்து 5 நாள் ஆச்சு, 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து 12 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும், 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 1 நாள் ஆச்சு, 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 13 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் 5 நம்பர், பி போல் பார்த்தோம்னா 3 நம்பர், சி போல் பார்த்தோம்னா 8 நம்பர். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு. இன்றைக்கி பார்த்தோம்னா சி போலில் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க நண்பா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 நாளுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி 8 நம்பர் வின்னிங் கொடுத்துக்கிறாங்க நண்பா. மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 2 நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது, 2 நம்பர், 4 நம்பர், 0 இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாதத்தில் 15 நாள் ஆக போகிற நிலமையில் இருக்குது, கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற நண்பா. பி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலன்னு பார்த்தோம்னா 7 நம்பர், அடுத்தது 4 நம்பர், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 5 நம்பர், 6 நம்பர், ரெண்டு நம்பரில் இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெண்டிங் சார்ட் இப்படி தான் கொடுத்துட்டு வராங்க, தொடர்ந்து 4 நாளாக இப்படி தான் கொடுத்துட்டு வராங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. நன்றி நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் நண்பா. நன்றி நண்பா. நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா.